ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது வாழ்க்கை துணை ரகசியங்கள் வரிசையில் மீனலக்கணம் இந்த மீனலக்கணத்திற்கான வாழ்க்கை துணை ரகசியங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம் ஏற்கனவே நம்ம வந்து மேசத்துலேருந்து கும்ப வரைக்கும் பார்த்துட்டோம் மீனலக்கணம் காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடு இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான கன்னி இது புதனுடைய வீடு மீனும் குருவோட வீடு கன்னி வந்து புதனோட வீடு இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையாகவே கொஞ்சம் முரண்பாடான அமைப்பு கொண்டவர்கள் தான் நீயா நானா போட்டி உள்ள கிரகங்கள் இதில் காலபுருஷனின் பனிரெண்டாம் வீடு இவர்களுக்கு லக்னமாகவும் காலபுருஷனுடைய ஆறாம் வீடு இவர்களுடைய வாழ்க்கை துணை லக்னமாகவும் வர்றதுனால நிச்சயமாக முரண்பாடான வாழ்க்கை துணை அமைகிறதுல முதல் இடத்தில் இருக்கக்கூடியது மீனம்தான் ஏழுக்குடைய புதன் அதாவது இவங்க வாழ்க்கை துணை கிரகமான புதன் லக்கணத்தில் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிற விதியும் வர்றதுனால திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை என்பவர் சற்று தன்னுடைய வலிமைகள் அனைத்தையும் இழப்பார் என்பது நிதர்சனமான உண்மை மீனலக்கணத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க ரொம்ப படிச்சிருந்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் செயல்திறன் மிக்கவராக இருந்தாலும் இவங்களை கல்யாணம் எல்லாமே மாறும் இன்னொன்று ஏழாம் இடம் என்பது இணைவதும் இணைப்பதையும் குறிக்கிற இடங்கிறதுனால இந்த வீடு காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாக வர்றதுனால நார்மலாவே மீன லக்னக்காரங்க வாழ்க்கையில யார் கூட எல்லாம் தொடர்பு வைக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் பகை அப்படிங்கிறது நிச்சயமா வந்தே சேரும் பகை சண்டை சச்சரவு வம்பு வழக்கு சமுதாயத்துக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகிறதுங்கிற மாதிரியான சூட்சுமங்கள் இந்த வீட்டின் மூலமாக இவர்களுக்கு நிறைவேறும் தவிர புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுல்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் காலபுருஷனுடைய நாலு எட்டு பனிரெண்டாம் வீட்டில் ஒளிஞ்சிருக்கும் இவர்களுக்கு தர்ம திரிகோணத்தில் வரும் அதாவது லக்னத்தில் ரேவதி நட்சத்திரமும் ஐந்தாம் இடத்துல ஆயிலை நட்சத்திரமும் ஒன்பதாம் இடத்துல கேட்டை நட்சத்திரமும் வரும் இது காலபுருஷ தத்துவப்படி நாலு எட்டு பன்னெண்டு ஸோ திருமணம் என்பது முடிவு செய்யப்பட்டவுடன் சிறு விபத்து கண்டங்களை சந்திக்கும் விதி என்பது மீன இலக்கணத்துக்கு இயற்கையாகவே இருக்கும் திருமணம்ங்கிற போதே ஒரு விபத்து வரும் திருமணத்துக்கு பிறகு வீடு வாங்குவாங்க திருமணத்துக்கு பிறகு வாகனம் வாங்குவாங்க திருமணத்துக்கு பிறகு சொத்து சேர்ப்பாங்க இந்த அமைப்புகளும் இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் ஸோ வாழ்க்கை துணை நிச்சயமாக புத்திசாலியாக இருப்பாங்க அதில் ஒரு டவுட் இல்லை ஏன்னா புதன் இயற்கையாகவே புத்திசாலி கிரகம் இது ஆறாம் வீடு ஏழாம் வீடாக இவங்களுக்கு வர்றதுனால கண்டிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்தில் கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர் அமைவார் அப்படிங்கிறது சிறப்பு தவிர இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரம் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம்ன்ற இந்த மூன்றுமே இருக்கும் மீனலக்கணக்காரர்களுக்கு சகோதர வர்க்கத்தின் வழியாக திருமண முடியும் வாய்ப்புகள் அதிகம் தாயாதி வர்க்கம் வழியாக திருமண முடியும் வாய்ப்புகள் அதிகம் தகப்பன் வர்க்கத்தின் வழியாக திருமணம் முடியும் வாய்ப்புகள் அதிகம் மொத்தத்தில் சொந்தத்தில் மனமுடிக்கும் வாய்ப்பு சற்று மிகுதியாகவே இருக்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு மீன ஒரு படை ராசி ஒரு மீனின் வாழை இன்னொரு மீன் பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளுடைய மோட்சத்தையும் பிறப்பின் முடிவையும் திரும்பும் தொடர்வதையும் குறிக்கும் இடம் அப்படிங்கிறதுனால நார்மலாவே வந்து வம்ச வம்சமாக வழி வழியாக வாழ்க்கை துணை யாரோ அவர்களே மீண்டும் வாழ்க்கை துணையாக அமையும் யோகிதைங்கிறது மீனத்திற்கு சற்று மிகுதியாகவே இருக்கும் இது காலபுருஷனுடைய மோட்சஸ்தானங்கிறதுனால போன பிறவில வாழ்க்கை துணையா இருந்தவங்களே இந்த பிறவிலையும் தொடர்றது முந்தின பிறவியில் வாழ்க்கை துணையாக இருந்தவங்க இந்த பிறவியிலையும் தொடருதுங்கிற மாதிரியான வாய்ப்பு உறவுகளில் திருமணம் முடித்து கொள்ளும் வாய்ப்பு திருமணத்துக்கு பிறகு சொத்துக்கள் சேருவது வீடு வாகனம் ஏற்படுவதுங்கிற வாய்ப்பு திருமணம் முடிவு செய்யும் போதே விபத்து கண்டங்களை சந்திப்பது பொருளாதார இழப்புகள் ஒன்றிரண்டை சந்திப்பது போன்ற வாய்ப்புகளும் இவங்களுக்கு ஏற்படும் ஆறு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இணைவு காலபுருஷ அடிப்படையில் வர்றதுனால சண்டை சச்சரவு வம்பு வழக்குகளுக்கு பஞ்சமே இருக்காது இரட்டை திருமண வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மீனத்திற்கு சற்று அதிகம் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்கு மாடி போல அடுத்தது அடுத்தது என்று தரும் இடம் மீனங்கிறதுனால இவர்களுக்கு இயற்கையாகவே இந்த அமைப்புகள் வரும் தவிர காலபுருஷனுடைய ஏழாம் அதிபதியும் குடும்பாதிபதியுமான சுக்கரன் வந்து மீனத்தில் உச்சமாவார் அப்படிங்கிறதுனால இந்த சுக்கரன் இவர்கள் லக்னத்திற்கு மூன்று எட்டு குடைவர் அப்படிங்கிறதுனால மூன்று எட்டு குடைவர் அப்படிங்கிறதுனால இளைய துணையை தரும் விதியும் மீனத்திற்கு சற்று அதிகம் உண்டு மீன லக்ன ரீதியான பலன்களை போடும்போதே போதே பாத்தீங்கன்னா காமத்தை கற்றுப்படுத்தணும் அப்படிங்கிற விதியை ரொம்ப அரு அருமையா அதில் சொல்லி அடிச்சு சொல்லியிருப்பேன் ஏன்னா மீனத்துல இயற்கையாக சுக்கரன் உச்சமாக ஒவ்வொரு லக்னக்காரர்களும் தன் வீட்டில் உச்சமாகிற கிரகங்களின் வலிமையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த வகையில் மீனம் சுக்கரன் உச்சமாகிற இடம் இப்ப சுக்கரன் உச்சமாகிற இடம்ங்கிறதுனாலையும் சுக்கரன் மூன்றாம் இடத்தை குறிக்கக்கூடிய இளைய துணையை குறிக்கக்கூடிய நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடுங்கிறதுனால மீன லக்னக்காரர்களுக்கு இயற்கையாகவே வந்து இளைய துணை வருவது தான் பழக்கம் வைத்துக் கொள்ளும் நபர்கள் மூலமாக மாறுபாடான சில தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும் சோ இவர்கள் காமத்தில் கண்ட்ரோலா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய புதன் உங்கள் லக்னத்தில் வந்து நீச்சம் அப்படிங்கிற வலிமையும் ஏழாம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற வலிமையும் அவர் பெறதுனாலையும் நட்சத்திரநாதனாக உங்கள் லக்னத்திலேயே இருக்கிறதுனாலையும் இணை பிரியாத வாழ்க்கை துணையாய் நீங்கள் வாழ்வதற்கு நிறைய கோப தாபங்களை கொடுக்க வேண்டியது அவசியமாகும் இரு திருமண வாய்ப்புகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு மீனலக்கணத்துல பிறந்த ஒரு ஜீவன் மீனலக்கணத்துல நீங்க உதிச்சிருந்தீங்கன்னா மேற்கு திசை வட மேற்கு வரன்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இரு திருமண வாய்ப்புகள் குறையும் அதே மாதிரி பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கக்கூடிய குடும்பத்துல நீங்க திருமணம் செஞ்சீங்கனாலும் இரு திருமண வாய்ப்புகள் குறையும் உதாரணமாக ரெண்டு பெண் குழந்தை அதில் நீங்கள் எடுக்கிறீங்க சரி சார் நானே பெண்ணாக இருந்தால் எப்படி எடுக்கிறது இந்த நல்ல பாயிண்ட்டுக்கு ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கிற வீட்டில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரு திருமணம் வாய்ப்பு குறையும் மேற்கு திசை வடமேற்கு திசையிலேருந்து வரன் எடுப்பது ஒரு வித சிறப்பு அடுத்து ஒரே பாலினர் மட்டும் இருக்கிற குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மட்டுமே இருக்கிற வீடு நீங்கள் ஆனா இருந்தால் பெண்கள் மட்டுமே இருக்கிற வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது இந்த இரு திருமண வாய்ப்பு முரண்படக்கூடிய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையினால் வரக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கும் தன்மைகள் இயற்கையாக கிடைக்கும் பொதுவாக உபய லக்ன ஜாதகர்கள் கூட்டு தொழிலில் ஈடுபடாதீங்க ஏன்னா ஏழாம் பாதக பாதகாதிபதியோ வருவார்னு நான் நிறைய சொல்லுவேன் அதனால் கூட்டாளி மற்ற விஷயங்களில் மீன லக்னக்காரர்கள் கவனமாகவே இருக்க வேண்டியது அவசியம் வாழ்க்கை துணைங்கிறது தவிர்க்க முடியாது அது நம்ம செஞ்சுதான் ஆகும் ஆனால் கூட்டு என்பதை தவிர்க்க முடியுங்கிறதுனால இவைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சமுதாயத்துக்கும் உங்களுக்குமான தொடர்புகளில் சில நெகட்டிவான பலன்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் இன்னொன்னு வெகு விரயம் செய்யக்கூடிய லக்னங்கள்ல மீனம் ஒன்று வெகு செலவாளிகள் கோடிக்கணக்கான சொத்தை எல்லாம் அழிச்சு முடிச்சிட்டு சாதாரணமாக வெளியில வந்து நிப்பாங்க மீனத்துல பிறக்குறவங்க காரணம் என்னன்னா அது காலபுருஷனுடைய விரய வீடு காலபுருஷனுடைய விரைய வீடு காலபுருஷனுடைய தனாதிபதி வந்து அவர் அங்கே உச்சமாவார் ஆட்டோமேட்டிக்கா பணம் எவ்வளவு கிடைச்சாலும் அதை விரயம் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது மீனத்திற்கு இயற்கையாகவே சூட்சமாகவே ஒளிந்திருக்குங்கிறதுனால அந்த வெகு செலவாளித்தனத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை அமையும் யோகிதைகள் இயற்கையாகவே மீனத்திற்கு சற்று மிகுதியாக உண்டுங்கிறதுனால கூடுமான வரைக்கும் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஆண்களாக இருந்தா முப்பத்தி வயது வரைக்கும் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்களாக இருந்தால் ஒரு இருபத்தி ஏழு வயதுலேயே திருமண வாய்ப்பு பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு அதற்கு முன்னாடி செய்யும் போது இந்த செகண்ட் மேரேஜ் ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த செகண்ட் மேரேஜை தவிர்க்கிறதுக்கு மீனலக்னக்காரர்கள் ஆணா இருந்தால் பெண்கள் மட்டும் உள்ள குடும்பத்திலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மட்டும் உள்ள குடும்பத்திலும் மேற்கு திசை வடமேற்கு திசையிலும் வரன்கள் எடுக்கும்போது இதற்கான சாத்தியக்கூறுகள் வெகுவாக குறையும் அதை விட முக்கியம் நிறைய விட்டு கொடுத்து போகிறது பொறுமையாக இருக்கிறது சகிப்புத்தன்மையாக அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிறந்த இடத்துல எவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லான நபராக திறமையான ஆளாக அறிவாளியாக புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ண பிறகு அதனுடைய பவர் வந்து குறையத்தான் செய்யும் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் இரண்டும் வலுப்பெற்றால் நிறைய சிக்கல்கள் உருவாகும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏழாம் இடமான ஸ்தானாதிபதி புதன் உங்கள் லக்கணத்தில் வந்து நீச்சங்கிற வலிமையை பெறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கட்டுப்பட்ட உங்களை உயிராய் நேசிக்கக்கூடிய உங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு அமையும் அந்த வகையில் நீங்கள் கொடுத்து தான் சோ so, முரண்பாடுகள் என்பது இரட்டை ராசிய உங்களது இருக்குங்கிறதுனாலும் இளைய துணையை குறிக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்க லக்னத்துல உச்சமாகறதுங்கறனாலையும் தான் ஏற்படுமே ஒழிய வாழ்க்கை துணையால் ஏற்படாது என்பது நிதர்சனமான உண்மை ஐந்து ஒன்பது மற்றும் லக்னத்தில் நட்சத்திரநாதனாக புதன் இருப்பதனால திருமணத்துக்கு பிறகான பொருளாதார வெற்றிகள் நிச்சயமா நல்லா இருக்கும் மேலும் உங்க லக்ன சுபர்களுடைய நட்சத்திரங்களே ஏழாம் இடத்துல ஒழிஞ்சிருக்கும் லக்னத்துக்கு சுபர்களான சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரமே ஏழாம் இடத்துல இருக்கிறனால திருமணத்துக்கு பிறகான சுவிட்சங்கள் நிச்சயம் அதிகரிக்கும் சிறு விபத்து கண்டங்களை சந்திப்பீங்கிறத தவிர்த்து பெரிய நெகட்டிவ் எதுவும் இருக்காது என்று கூறி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் காணொலிகளுக்கான தலைப்புகளை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுடைய காணொலிகளை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி warahmatullahi